வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை, அதாவது புலன்மயக்கமும் உண்மை உணர்வும் இந்த தலைப்பில் அருட்தந்தை அவருடைய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனை நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். ஐந்து பொறிகள், ஐந்து புலன்கள். மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடியது ஐந்து பொறிகள், ஞான இந்திரியங்கள் என்று குறிப்பிடுவோம். அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்று சொல்லக்கூடியது புலன்கள். இந்த கருத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம். புலன்கள் என்று சொல்லும் போது அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம், அதாவது ஸ்பரிசம், கேட்டல், பார்த்தல், ருசித்தல், நுகர்தல், நுகர்தல், அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம். இறை தத்துவத்திலே அதனுடைய தன்மாற்றம், அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த அந்த இறையாற்றல் சுத்தவெளி, ஆதி என்றும் அனாதி என்றும் சொல்லப்படுகின்ற மெய்ப்பொருள் நிலை, புறத்துண்டுதல் இல்லாத தனது உள்ளார்ந்த ஆற்றல் காரணமாக, அதாவது வேகம் விவேகம், அதிலிருந்து பின்னப்பட்டது இறை துகள், அதனுடைய சேர்க்கை விண், அது மேலும் கூடும்போது மூலகங்கள், அவைதான் எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக, அதாவது எதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதனால் ஆக்கப்பட்டது, விண்ணால் ஆக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது சுவாமிஜி எப்படி கொண்டு வர்றாரு, ஆதிநிலை என்பது இருப்பு நிலை, இருப்பு நிலை. ஆழியாரில் பிரெயின் ட்ரஸ்ட் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது அது பல கிளைகளாக பிரித்து R&D என்றதெல்லாம் நிறைய பிரித்து வைத்திருக்காங்க. பிரெயின் ட்ரஸ்ட், அதில் வந்து எல்லா துறைகளிலும் மிக சிறந்த மகான்கள், அதாவது வேத விற்பனர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு துறையில் இப்போ கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, எல்லாவற்றிலும் மிக சிறந்த ஆசிரிய பெருமக்கள் அதில் அந்த குழுவில் இருப்பார்கள். சுவாமிஜி வந்து இந்த தத்துவங்களை பற்றி அவர்களோடு கலந்து ஆலோசித்து அவங்க கருத்துக்களை கேட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து இது எந்த அளவுக்கு இந்த கருத்தினை கொண்டு சென்று சமுதாயத்திற்கு சேர்க்கலாம் என்பதெல்லாம் அவர்களுக்குள்ளாக நிறைய விவாதம் என்று சொல்ல முடியாது, கருத்து பரிமாற்றம் நடந்தது. அப்படி நடந்து கொண்டது போது இந்த இருப்பு நிலை என்பதற்கு சுவாமிஜி ஆரம்பத்திலே பயன்படுத்திய வார்த்தை ஆங்கிலத்திலே ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்று குறிப்பிட்டார். ஸ்டாட்டிக் ஸ்டேட், அதாவது அசையாத ஒன்று, சுத்தவெளி என்று சொல்லக்கூடியது, சிவமே சொல்லணும் எப்படி சொல்றீங்க, அசையாமல் இருக்கக்கூடியது என்று சொன்னார். அதனால ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்ற வார்த்தையை சொன்னார். இந்த பிரெயின் ட்ரஸ்ட் இந்த குழுவில் வந்து அந்த ஒரு பொருள் பற்றி பேசிக்கொண்டிருந்த போது சாமி அது ஸ்டாட்டிக் என்று சொல்வதை விட அது அசைந்ததன் காரணமாகத்தானே எல்லாமே தோன்றியது, அல்லது எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் எது, சுத்தவெளிதானே. அப்போ அதை வந்து ஒரு கொத்தியக்க காட்சி ஸ்டாக் என்று வைத்துக் கொள்ளுங்க, அதிலிருந்து ஒன்றாக பிரிந்து வந்திருக்கு, அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் என்று சொல்வதை விட ஸ்டாக் ஃபோர்ஸ் STOCK,
ஸ்டாக் ஃபோர்ஸ் என்றால் சரியாக இருக்கும் என்று சொன்னபோது இந்த கருத்தை எடுத்துக்கொண்டார் சுவாமிஜி. அப்ப அதன் ஸ்டாக் ஃபோர்ஸ்னு குறிப்பிட்டார், இருப்பு ஆற்றல், இருப்பு நிலை. ஆக அந்த இருப்பு நிலை, அதிலிருந்து வந்த இரண்டாவது ஆற்றல் நிலை, மூன்றாவது தோற்ற நிலை, தோற்றங்கள். அங்கதான் இந்த பஞ்சபூத தத்துவம். ஆனா தோற்றம் என்று வரும்போது, அதாவது ஜீவன்களுக்கும் அதற்கு முன்பாக உள்ள நிலைக்கும் இடைப்பட்ட பகுதியான தோற்றங்கள் வந்து அதன் பின்புதான் உங்களுக்கு உணர்வு நிலை. அப்ப இருப்பு நிலை, ஆற்றல் நிலை, தோற்ற நிலை, உணர்வு நிலை, இது ஜீவன்கள். அப்ப தோற்றம் என்று வரும்போது அந்த அண்ட சராசரங்கள் அந்த கோள்கள்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. பொதுவாக நாம சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவம், விண், காற்று, அடர்த்தி காற்று அல்லது நெருப்பு, நீர், நிலம், இந்த ஐந்து பௌதிக பிரிவுகள் தான் இந்த உலகத்திற்கு முத முதலாக நாம காணக்கூடியது, பார்ப்பது, அதனோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடியது எது? விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இது எதனாலாக்கப்பட்டது? விண்ணாலாக்கப்பட்டது. விண்ணின் கூட்டு, அதாவது விண்ணினுடைய வேக வேறுபாடு விகிதாசாரத்திற்கு ஏற்றவாறு அது அமைந்து போகின்றது. அப்படி வரும்போது அந்த விண்ணின் கூட்டு என்று பார்க்கும்போது என்ன சொல்கிற சுவாமிஜி, அந்த விண்ணினும் போது அதிலிருந்து ஒரு அலை தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அலை எல்லா இடத்திலும் நிரம்பி கொண்டிருக்கின்றது, நிரம்ப வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒரு தரம், ஒரு தன்மை என்பது உண்டு. எது? அதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்தத்தின் தன்மாற்றம் உணரும் போது, சுவை என்றால் நீர், வெளிச்சம் என்றால் நெருப்பு, சப்தம் என்றால் காற்று, ஸ்பரிசம் அழுத்தம் என்றால் விண், வாசனை மனம் என்றால் நிலம் அல்லது மண் அல்லது கெட்டி பொருள். ஆக அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்தத்தின் தன்மாற்றம் எது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இந்த ஐந்தையும் உணர்ந்து கொள்வதற்காக மனிதனுக்கு அமைந்த அந்த புலன்கள் தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்ப இப்படி ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்க. ஆக மனிதனிடம் அமைந்துள்ள அந்த ஐந்து பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து பொறிகள் எதற்காக? பஞ்சபூதங்களிலிருந்து தன்மாற்றம் அடைந்து வெளியே வரக்கூடிய அந்த அழுத்த ஒலி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்காக. அதாவது இன்னும் கொஞ்சம் நுணுகி சொன்னோம் என்றால், இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்காகத்தான் இந்த ஐந்து பொறிகள். அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பஞ்சத்தன் மாத்திரை, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இதை உணர்ந்து கொள்வதற்காக ஐந்து பொறிகள், மெய்வாய், கண்மூக்கு, செவி. இப்ப நினைந்து பாருங்க, வெளிச்சம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சத்தை இந்த கண்கள் வழியாக நாம் உணர்கின்றோம். எப்பொழுது அந்த வெளிச்சம் அளவுக்கு அதிகமாகின்றதோ, இந்த கண் அதிலே உள்ள அணுக்கு சீர்குலைவு ஏற்படுகின்றது, ஒரு பொருந்தா உணர்வு. சப்தம் வருகின்றது, இந்த செவிப்பறை காதின் வழியாக அந்த சப்தத்தை கேட்கின்றோம். அந்த சப்தமே அளவுக்கு அதிகமாக போகும்போது காதிற்குள்ளாக ஒரு பொருந்தா உணர்வு. ஆக எதை எடுத்துக்கொண்டாலும் சுவையாக இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் எந்த புலன்களை செலவு செய்து நாம் அனுபவிக்கின்றோமோ, எங்கே அளவு முறை மீறுகின்றதோ, அந்த இடத்தில் எது இதுவரை இன்பமாக இருந்ததோ அந்த அளவு மீறும் போது துன்பமாக மாறிப்போகின்றது. ஆக இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் என்றால் இந்த புலன்களை பற்றிய முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். எது புலன்கள்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லப்பட்ட ஐந்து புலன்கள். ஆக அந்த ஐந்து புலன்கள், பொறி ஐந்தின், புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அழித்து விட்டா என்று சுவாமி சொல்லும் போது, இந்த ஐந்து பொறிகள், ஐந்து புலன்கள், இந்த ஐந்து புலன்கள் வழியாக உடலிலே என்ன வெளியேறுகின்றது? காந்தம் தன்மாற்றம் அடைந்து வெளியே போகின்றது. இந்த நுணுக்கம் தான் அருமையாக சுவாமிஜி முன்வைத்தார். ஆக உடலிலே உள்ள காந்தம் தன்மாற்றம் அடைகின்றது எதுவாக? அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக,
சுவையாக மனமாக எதனோடு தொடர்பு கொண்டாலும் இந்த ஐந்தின் வழியாகத்தான் பிற உலகோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகின்றோம். அப்படி பெறும்போது எங்கே அளவு அதிகமாகின்றதோ, முறை மாறுகின்றதோ, தடம் மாறுகின்றதோ, அங்கே அந்த புலன்கள் பழுதடைகின்றன. அதற்கு மூலமாக உள்ள அந்த ஐந்து கருவிகளும் பழுதடைகின்றன. ஆக உலகையரோடு ஒத்து வாழும் போது அதனோடு இசைந்து இணக்கத்தன்மையோடு வாழக்கூடிய பக்குவத்தை மனிதன் ஏற்படுத்தி கொள்ளாதவரை அதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை உணர் பெறாதவரை என்னாகின்றதுங்க, புலன் மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு புலனாக இருந்தாலும் சரி, சுவை கூடுதலாக போயிட்டுனா தாங்க முடியல. வாசனை மனம் என்று சொல்லக்கூடியது, அது அளவுக்கு போகும்போது தாங்க முடியல. இந்த டிங்சர் பார்த்துருப்போம், அல்லது சில இடத்துல டயர் எரிப்பாங்க, சிலதான் தாங்க முடியாது, வாசனை தான். ஆனால் இங்க என்ன ஒரு கருத்து சுவாமி முன்வைக்கிறாரு, எல்லோருக்கும் ஒரே மாதிரி துன்பத்தை தருவது இல்லையே. ஒரு சில டிங்சர் விரும்பி அந்த வாசனை எடுத்துக்கொள்றாங்க, ஒரு சிலருக்கு அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க, இந்த சென்ட் போன்ற வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. அதே மனிதன் தான், அதே வாசனை தான். புலன்கள் பார்த்தாலும் அந்த ஐந்து கருவிகள் இதுங்க, மெய்வாய் கண்முக்கு செவி எல்லாம் அமைப்பு வேணா கொஞ்சம் தோற்றத்தில் வேறுபட்டிருக்கலாம், அதே ஐந்து பொறிகள் தான். ஆனா ஏன் ஒருவருக்கு பொருந்தும் இன்னொரு பொருந்தாமல் போய்விடுகின்றது? அருட்தந்தை அவர்கள் 1991 இங்க திருவான்மையூர்ல அவருடைய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் போது, அப்பொழுதுதான் ஆரம்ப நிலை அந்த காந்தத்தின் தன்மாற்றம், பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் ஆஃப் பயோ மேக்னடிசம், ஆங்கிலத்திலே நடத்தினர் 1 hour. அப்பதான் முதல் முதலாக மன்றத்தோட ஒரு தொடர்பு. அப்போ நாம நடைமுறை வாழ்க்கையிலே நாம தினசரி எதிர்கொள்ளக்கூடிய அந்த சில உதாரணங்களை சொல்லி சொல்லும் போது, அட ஆமா அப்படிங்கிற மாதிரி வியப்பாக இருந்தது. அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தாரு, உடலிலிருந்து ஜீவகாந்தம் வெளியேறி பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்பங்களை பெறுகின்றோம், அளவுமுறை மீறவும் துன்பமா மாறுகின்றது என்று சொல்லி. இப்ப உதாரணமாக நீங்க ஒரு வெயில்ல இருந்து ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்க, ஒரு சினிமா பார்க்க உள்ள போறீங்க, நீங்க வெளியிருந்து உள்ள போகும்போது ஏற்கனவே அந்த படம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியே வெளிச்சம் அதிகம், எங்கே அந்த தியேட்டருக்கு வெளியே வெளிச்சம் அதிகம், திரையரங்கு வெளியே வெளிச்சம் அதிகமாக இருக்கு. நீங்க அவ்வளவு வெளிச்சம் அதிகமாக உள்ள இடத்துல இருந்து நீங்க உள்ள போகும்போது உள்ள கண்கள் தெரியல, சேர்ஸ் தெரியல, யார் எங்க உட்கார் தெரியல. அப்ப என்ன பண்ண, சுவாமி சொன்ன உதாரணம் அது, ஒருத்தர் வந்து டார்ச் எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே காட்டிக்கொண்டே வந்து உங்க சீட் எங்க இருக்கு, உங்க இருக்க எங்க இருக்கு என்றது அழைத்து கொண்டு போய் காமிச்சு உட்கார வைக்கிறாரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் தெரியுறாங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, எங்க உட்கார்ந்துருக்கோம், நாம் எந்த சீட்ல உட்கார்ந்துருக்கோம் தெரியுது. அப்ப என்ன வேணுது, முன்பும் வெளிச்சம் இருந்தது, புதுசா வெளிச்சம் வரல. இப்ப எப்படி வந்ததுங்க, வெளியே இருந்த போது நம்முடைய கண்கள் வெளிச்சம் அதிகமாக இருந்ததுக்கு பழகி இருந்தது, அது உள்ளே அந்த திரையரங்கிற்கு உள்ளே வரும்போது வெளியே உள்ள வெளிச்சத்தை விட உள்ளே உள்ள வெளிச்சம் குறைவாக இருப்பதனாலே, ஆனால் நம்முடைய கண்கள் வந்து வெளியே வெளிச்சத்திற்கு பழகி இருப்பதனாலே அதற்கு வந்து அது அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதனாலே, எதுங்க நம்முடைய ஜீவகாந்தம் இருந்திருப்பதனால நமக்கு உள்ள வந்து வெளிச்சம் தெரியல. எப்பொழுது உள்ளே அமர்ந்து உள்ளே உள்ள வெளிச்சத்திற்கும் குறைவாக நம்முடைய கண்களிலிருந்து வெளிச்சம் வெளியேற தொடங்குகின்றதோ அப்பொழுது உணர்கின்றோம் என்று சொல்லி வார்த்தை சொன்னார். ஸ்டாண்ட் அண்டர், அண்டர்ஸ்டாண்ட் என்ற வார்த்தை அவ்வளவு அருமையா வைத்திருக்காங்க ஆங்கிலத்திலே. சோ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டாண்ட் அண்டர், கீழ்ப்படிந்து இருங்க. சோ கீழே நிற்க வேண்டும், இன்னும் உயர்வாக உள்ள தெரிந்து கொள்ள அதை கீழாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியும் என்று ஒரு கருத்தை சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஆமா, தினசரி வாழ்க்கையில் நாம் அனுபவித்த ஒரு உண்மை அது. இது வெளிச்சத்திற்கு சொன்னார். அதே போல நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து தட்டுல ஜாங்கிரியோ இல்லை லட்டோ ஏதோ ஒன்று வைத்திருக்காங்க, ஒரு 4 லட்டு வைத்துக் கொள்வோம். முதல் லட்டு எடுத்து சாப்பிட்றீங்க, சுவையாக இருக்கு. ரெண்டாவது சாப்பிட்றீங்க, பரவாயில்லை. மூன்றாவது சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை குறைந்தது போல ஒரு உணர்வு, திகற்ற மாதிரி ஒன்று வைத்துக் கொள்வோம். அப்போ வந்து காஃபி ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாங்க, அந்த காஃபியில் இல்லை டீயில் வந்து சுகர் சர்க்கரை போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 2-3 லட்டு சாப்பிட்டுப்போம், 1 லட்டு சாப்பிட்டாலே போகிற நமக்கு, 1 லட்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த காஃபியை குடிக்கும்போது காஃபி கசக்கு, என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அந்த லட்டு சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு பின்பு அதே காஃபி சர்க்கரை சேர்க்காம அதே காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. அப்போ சுவையாக இருக்கு. எப்படி நடந்தது, சர்க்கரை கூட சேர்க்கலை,
அப்ப சொர்ணி சுவாமி என்ன பண்றாரு, நீங்க லட்டு சாப்பிடும் போது உங்க உடலிலே உள்ள அந்த சுவை உணர்வு அதிகரித்து இருக்கின்றது. அப்ப நீங்க அதிகமத்த நிலையில நீங்க வந்து காஃபி குடிக்கும் போது அதுல 10 யூனிட் வைத்துக் கொள்ளுங்க, அந்த காஃபில வந்து 4 யூனிட் தான் இருக்கு. அப்ப என்ன ஆயிட்டுங்க, வாய் கசக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் இடைவெளி, கொஞ்ச நேரம் கேப் நிறுத்திட்டு ஒரு இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் பொறுத்த அப்புறம் அதே காஃபி எடுத்து குடிக்கிறீங்க, சுவையா இருக்கு. எப்படி வந்தது? அப்போ நீங்க 10 யூனிட்டுக்கு அதிகமா இருக்கீங்களே, அது 4க்கு கீழாக குறைந்த பின்பு அந்த காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு சுவை தெரியுதுங்கிறார். என்ன அருமையான உதாரணங்கள்! முதல் முதலாக அந்த வகுப்புல கலந்து கொண்ட போது இப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே நாம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு உதாரணங்களை சொல்லி சொல்லும் போது வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இப்படி எளிதாக சொல்ல முடியுமா என்பது போல மனதுக்குள்ளாக அவ்வளவு பிரமையாக இருந்தது. இன்னும் அந்த நாட்களை மறக்க முடியும். ஆக இப்படி நம்முடைய எந்த புலனை நீங்க பயன்படுத்தினாலும், அழுத்தமோ ஒலியோ ஒளியோ சுவையோ மனமோ, அளவு உங்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கும் போது நீங்க அதை உணர முடியாது. அதற்கு கீழாக நீங்கள் இறங்க வேண்டும், உங்களுடைய தன்மாற்றம் குறைய வேண்டும். அப்பொழுதுதான் அது அதிகமாக இருக்கும், உங்களால் வந்து கொள்ள முடியும். அதனால்தான் ஸ்டாண்ட் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை விட நீங்கள் தாழ்வாக இருக்க வேண்டும். அடக்கம். இன்னொரு உதாரணம் சொன்னார். அப்போ அந்த புலன்மயக்கம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கும். இந்த டீ கேன் சொல்லுவாங்க, ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரம்மர், அந்த டீயை கொண்டு வந்து எல்லோருக்கும் தருவாங்க. ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கும், அந்த டீ கேன்ல, அந்த ட்ரம்மில் வந்து 30 டீ இருக்கு. அதுல பால் சக்கரை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துக்க கலந்துருக்காங்க. எல்லோருக்கும் கப்பில் போட்டு கொடுக்குறாங்க, அதை வாங்கி குடிக்கணும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி சுவை இருக்கா? இல்ல, ஒருவர் சுவை அதிகமா இருக்குங்கிறார், என்னங்க இப்படி சக்கரை போட்டீங்க அப்படிங்கிறார். இன்னொருத்தருக்கு சக்கரை போதலைங்கிறார். ஆனா ஒரே ட்ரம் தான், ஒரே மாதிரிதான் கலந்துருக்காங்க. ஆனா அந்த 30 பேருக்கும் வேறுபாடு எப்படி வருகின்றது? அவரவர் உடலிலிருந்து எவ்வளவு காந்தம் வெளியேறி அந்த டீ அல்லது காஃபியோட தொடர்பு கொள்கின்றதோ அதற்கு ஏற்ற மாதிரி உணர்வை பெறுகின்றோ. என்ன அருமையான விளக்கு! அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன மயக்கம், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், சாமி என்ன சொல்ல வருகின்றாரு, எனது உடலிலே உள்ள காந்தம் தன்மாற்றமடைந்து பொறிகள் வழியாக, மெய்வாய் கண்மூக்கு வழியாக வெளியே, எது புலன்களாக, எதுங்க அழுத்தமாக, ஒளியாக ஒளியாக சுவையாக பிற பொருளோடு தொடர்பு கொள்கின்றது. ஆக இன்னும் கொஞ்சம் நுணிகுவாங்க. அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனமாக எது தன்மாற்றம் அடைகின்றது? உடலில் உள்ள காந்தம் தன்மாற்றம் அடைகின்றது. அதை உணர்வாக பெறுகின்றோம், சுவையாக வெளிச்சமாக பெறுகின்றோம் இல்லையா. இத சுவாமிஜி சொல்லி பாலுடன் ஆன்மீக மேம்பாடும் என்ற ஒரு தலைப்புல ஒரு கருத்து குறிப்பிட்டார். அப்போ உடலிலே உள்ள ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைந்து அழுத்தமாக ஒலியாக ஒளியாக சுவையாக நீங்க உணர்கின்றீர்கள். இந்த ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆச்சு? உயிர் சக்தி மூலமாக உற்பத்தி ஆனது. அப்ப உயிர் சக்தி தான் ஜீவகாந்த உற்பத்திக்கு மூலம். இப்போ உயிர் சக்தி ஜீவகாந்தமாக உற்பத்தியாகி அது புலன்கள் வழியாக செலவாகும் போது ஒன்றை உணர்கின்றோம், அங்கே தன்மாற்றம் அடைகின்றது அழுத்தமாக ஒலியாக. அந்த 5 தரைகளும் தன்மாற்றம் அடைகின்றது. எது தன்மாற்றம் அடைகின்றது? ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைகின்றது. ஜீவகாந்தத்திற்கு எது மூலம்? உயிர் சக்தி மூலம். அப்ப ஜீவகாந்தம் செலவானாலும் உயிர் சக்தி செலவானாலும் ஒன்றுதானே. இந்த ஒரு கருத்தை சொல்லி இன்னொரு கருத்தை அதோட பதிவு செய்தார் சாமிஜி. இப்போ 5 பொறிகள் வழியாக அந்த 5 தன்மாத்திரைகள் ஏற்படுகின்றது. எது தன்மாற்றம் அடைகின்றது? ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைகின்றது. ஆனால் அந்த பால் உணர்விலே, ஆண் பெண் உறவின் போது பால் உணர்விலே என்னவாகும்னா ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைவது கிடையாது, உயிர் சக்தி நேரடியாக செலவாகுது. அதனால தான் அதுல மோகம் அதிகம் என்ற வார்த்தை குறிப்பிட்டார் இல்லையா. இந்த இடத்துல தன்மாற்றம் அடைந்து ஒன்றை அனுபவிக்கின்றோம், ஜீவகாந்தம் தான் செலவாகுதுங்க. ஜீவகாந்த உற்பத்திக்கு உயிர் சக்தி வேண்டும். ஆனால் அந்த உறவின் போது என்னவாகும்? பால் உறவின் போது அந்த உயிர் சக்தி நேரடியாக செலவாகின்றது, அங்கு தன்மாற்றம் அடைவதே கிடையாது. அதனாலதான் அதுல வந்து மோகம் அதிகமாக இருப்பது போல ஒரு உணர்வு. ஆனால் என்ன இங்க என்ன உண்மை மறந்து விடுகின்றோம்? உயிர் சக்தி நேரடியாக செலவாகின்றது, அதனால உயிராற்றல் இழப்பு ஏற்படுகின்றது என்று சொல்லி அடுத்த நிலைக்கு வர்றார். ஏன்னா நமக்கு கூட குழப்பம் வந்துடும் இல்லையா, அப்போ பிரம்மச்சரியம் இருக்க வேண்டுமா, இதுல ஈடுபடக்கூடாதா என்று கேள்வி வரும் இல்லையா. அதையும் சுவாமி கேட்டு, அப்ப அளவு முறை என்பது மிக மிக அவசியம்.
ஏனெனில் ஒரு உயிர் சக்தி அந்த ஒரு உறவிலே நேரடி செலவாகும் போது உயிராற்றல் இழந்து விடுகின்றோம். அதை சரி செய்வதற்குத்தான் பயிற்சி முறைகள், முக்கியமாக காயகல்பம். ஆக இந்த உண்மை உணர்வு எப்படி போதிக்கிறாருங்க, புலன் மயக்கம் என்பதை தெரிந்து கொண்டு எதனால் அதன் மயக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற தெளிவு நமக்குள்ளாக வந்தது என்றால் அந்த உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவர்க்கும் வருவதில்லை. அருமையான பாடல். புலன் உணர்வு அனுபவங்கள் இருக்கு இல்லையா, நாம சொல்லக்கூடிய அந்த அழுத்த ஒலி ஒளி சுயமனம் சொல்கின்றோமே, நாம எந்த பொருளோடு தொடர்பு கொள்றோமோ அதிலிருந்து வரல. என்னாச்சுங்க, அது வந்து நம்ம உடலுக்குள்ளாக மோதி நமது உடலிலே உள்ள ஜீவகாந்தத்தை எழுச்சி பெற செய்கின்றது. சோ எவ்வளவு எழுச்சி பெறுகின்றோமோ அதை நாம் சுவையாக உணர்கின்றோம். ஆக எதை உணர்கின்றோம், நம்முடைய உயிர் சக்திதான் நாம் சுவையாக உணர்கின்றோம். அதனால தான் சொன்ன சாமிஜி, ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். ஆக இந்த புலன் வழியாகத்தான் ஜீவன் செலவாகுது என்று உண்மை தெரிந்து கொள்ளும் போது உண்மை உணர்வு தெரியும் போது என்ன வருங்க, சரி நான் அளவு முறை மீறக்கூடாது என்ற உண்மை உணர்வு எனக்குள்ளாக தெரியும் போது என்னவாகுங்க, நிச்சயமாக அளவு முறையோடு எவற்றோடும் அனுபவிக்கூடிய பக்குவத்தினை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். ஆக புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவர்க்கும் வருவதில்லை. வருவதில்லை இல்லை இல்லையேங்க சொல்வார், எவர்க்கும் வருவதில்லை இல்லை. புலன் தொடர்பு கொள் பொருட்கள் தோற்றம் தன்மைக்கு ஏற்ப, எதனோடு தொடர்பு கொண்டாலும் சரி அந்த தோற்றம் தன்மைக்கு ஏற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். சக்கரை எதோடு தொடர்பு கொண்டாலும் சரிங்க, அது வெளிச்சமோ அல்ல சப்தமோ தொடர்பு கொள்ளும் போது அது நம்ம உடலிலே மோதி, அது மோதும் போது உடலில் ஒரு ஜீவகாந்தம் எழுச்சி பெறும் போது அந்த எழுச்சியைத்தான் உணர்வாக பெறுகின்றோம். புலன் தொடர்பு கொள் பொருட்கள் தோற்றம் தன்மைக்கு ஏற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும், இதுதான் உண்மை உணர்வு. அது என்னுடைய ஜீவகாந்தம் தான் தன்மாற்றம் அடைகின்றது. அதத்தான் சொன்னார் வீணா அந்த பாட ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். ஆக சுவாமியை சொல்லி எப்படி அந்த உண்மை நமக்குள்ளாக பெற முடியும், அறிவு இருக்கு, இறைவில் தான் நமக்குள்ளாக அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், பொறிப்புறங்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமா இருக்கு என்பதும் தெரிந்து கொள்கின்றோம். ஆக ஒரு புலனை பயன்படுத்துகின்றோம், பார்க்கின்றோம், கண்கள் வழியாக பார்க்கின்றோம். பார்க்கும்போது சுவாமி ஒரு உதாரணம் சொன்னார், போய்கொண்டே இருக்கீங்க ஒரு மலரை பார்க்குறீங்க, முதல்ல கண்கள் வழியாக அந்த வெளிச்சம் வெளியேறி அந்த பூவில பட்டு மலரை பட்டு திரும்ப வருகின்றது, மலரை தெரிகின்றது. இன்னும் நுணுகி பார்க்குறீங்க, அப்ப நுணுகி பார்க்கும்போது என்ன ஆயிட்டுங்க, முதல்ல பார்வை மட்டும் போய் கொண்டிருந்தது, அதோடு சேர்ந்து உயிரும் போகும்போது அந்த நுண்ணுணர்வு, அந்த நுண்ணுணர்வு மூலமா பார்க்கும்போது ஓ இது வந்து உண்மையான மலர் இல்லையே, இது வந்து காகித பூ மாதிரி இருக்கு, இது வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கு என்று தெரிந்து கொள்கின்றோம். முதல்ல பார்த்தபோது தெரியல, என்ன காரணங்க, கண்கள் வழியாக வெளிச்ச மட்டும் போயிட்டு திரும்ப வந்தது மலராக தெரிந்தது. நுணுகி பார்க்கும்போது, அப்ப நுணுகி பார்க்கக்கூடிய தன்மை எப்படி வருங்க, உயிர் சக்தியும் அந்த புலனோடு இணையும் போது வருகின்றது. ஓ சாலையில போய்கொண்டே இருக்கின்றோம், எதுல ஒரு அன்பர், ஏதோ ஒரு நினைவுல போய்கொண்டு, எங்கேயோ நினைவு இருக்கு, எதுல போய்கொண்டே இருக்கின்றோம், எதிர ஒரு அன்பர் நம்மை கடந்து போகும்போது வணக்கம் ஐயா அல்லது வாழ்கன்னு சொல்றார், நாமளும் அனிச்சை செயலாக வணக்கம் சொல்வோம் இல்ல வாழ்னு சொல்வோம், நாமளும் கையை உயர்த்துறோம் அவள் கையை உயர்த்துறோம், நம்ம கடந்து போயிடுற பார்த்த மாதிரிதான் இருக்கு, அவருக்கு வணக்கம் சொல்ல நான் வணக்கம் சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு வினாடி கடந்து சென்ற பின்பு யாரு யாரை பார்த்தோம், யார் நமக்கு வந்து வணக்கம் சொன்னாங்க, நாமளும் வணக்கம் சொன்னமே என்று அப்பொழுதுதான் விழிப்புக்கு வருகின்றோம். கண்களால் பார்த்தோம், ஆனா என்னாச்சுங்க, மனது அங்கே கிடையாது, மனது வேற எங்கேயே இருக்கு. அப்ப மனது வேற எங்கோ இருக்கும்போது ஒன்றில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அதை நாம் உணர்வாக பெற முடியாது. இதற்குத்தான் வேடிக்கை உதாரணம் சொல்லுவோம், எங்கே எந்த வேலை செய்தாலும் நீங்க எதை செய்கின்றீர்களோ அங்கே மனம் இருக்க வேண்டும். சில பேர் பார்த்துருப்பீங்க, வீடை பூட்டிட்டு அந்த பூட்டை வந்து இழுத்து இழுத்து பார்ப்பாங்க, நாலு முறை அஞ்சு முறை பத்து முறை சரியா பூட்டி இருக்குமா, ஏன்னா அந்த பூட்டு போடும் போது மனசு அங்க இல்லை, பஸ் போயிடுமோ இல்ல ரயில் போயிடுமோ நேரம் ஆயிடுமோ, மனசுல இறங்கியே இருக்கு. அப்ப என்ன ஆயிடுத்துங்க, அந்த பூட்டும் போது மனசு அங்கே இல்லை. இதை விட என்ன கொடுமை அப்படின்னா,
கூட்டிட்டு நாலு முறை இழுத்து பார்த்துட்டு அப்பவும் மனசு வரிய வச்சுட்டு இழுத்து பார்த்துட்டு அப்புறம் பஸ்ல உட்காந்தப்புறமோ இல்ல ட்ரெயின்ல உட்காந்தப்போ ஞாபகம் வரும் சரியா கூட்டணுமோ இல்லையோ. அதனாலதான் எந்த வேலை செய்தாலும் மனம் ஒன்றி செய்ய வேண்டும். ஒரு மகானிடம் ஒரு அன்பர் கேட்டார், உங்களுடைய வெற்றிக்கு ஒரு மகான் எடுத்துக்கொண்டாலும் சரி இல்ல ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல உதாரணம் உள்ள யாரையும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மேன், உங்க வெற்றிக்கு என்ன காரணம்? ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு மகானை கேட்கிற குருவை கேட்கிற உங்களை வெற்றிக்கு உங்களுடைய ஞானம் இவ்வளவு உடையதற்கு எப்படி என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் வந்து மூன்றே மூன்று வழிமுறைகள் தான் பின்பற்றுகின்றேன். மூன்றே மூன்று என்ன சொல்லுங்க அப்படின்னு, சாப்பிடும் போது சாப்பிடுவேன், தூங்கும் போது தூங்குறேன், வேலை செய்யும்போது வேலை செய்யறேன், இது மூணு தாங்க அப்படின்னாரு. இது என்ன ஆச்சு, இது என்ன வேடிக்கையாரு, எல்லாம் அப்படிதானே பண்றோம், சாப்பிடும்போது சாப்பிட்றோம், தூங்கும்போது தூங்குறோம், வேலை செய்யும்போது வேலை செய்யறோம், எல்லாம் செய்ய வேலை தானே சாமி, இது என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டப்போ சொன்னாரு, சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், வேற எந்த சிந்தனையும் வராது, தூங்கும்போது தூங்குற வேலை மட்டும்தான் இருக்கும், வேலை செய்யும்போது வேலை செய்யற சிந்தனை மட்டும்தான் இருக்கும், இது செய்யும்போது அதை மாற்றி போட முடியாது. நம்ம நினைந்து பாருங்க, அவர் சொல்றது கரெக்ட் தானே, நாம சாப்பிடும் போதும் ஏகப்பட்ட சிந்தனைகள், அதுவும் அந்த ஒரு டைனிங் டேபிள் உட்கார்ந்து கொண்டு அப்பதான் ஹீட்டட் டிஸ்கஷன்ஸ், ரொம்ப வேகமான சிந்தனைகள், ஒரு என்ன ஒரு கருத்து பரிமாற்றம், கோபம், ஆத்திரம், அப்படி உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த சாப்பாடு எப்படி உடம்புக்குள்ளாக ஒட்டும், ஒரு சின்ன உதாரணம் தான். எதற்காக என்றால் எந்த புலனை எதனோடு தொடர்பு கொள்கின்றோமோ அங்கே மனம் இருக்கும் போது அது முழுமையாக நமக்குள்ளாக அந்த கருத்து பதிய ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் சொன்னார் சுவாமிஜி, புலன் தொடர்பு கொள்பொருட்கள் தோற்றம் தன்மைக்கேற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். இந்த ஜீவன் தன்மாற்றம் தான் உணவாக பெறுகின்றோம், அழுத்தமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக. புலன் மூலம் நிழல் விண்ணாம் ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கு ஏற்ப இன்ப துன்பம் நல்கும். இது நமக்கு தெரியாதானே தெரியும், சொன்னார்லே சுவாமிஜி, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் புலன்கள் அறிவை வென்றன. அறிவும் இருக்கு, புலன்களும் இருக்கு, நம் பழக்கமும் இருக்கு, ஆனா ஏன் நமக்குள்ளாக ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சோ அறிவு இருக்கு, ஆனா புலன் மயக்கத்தில் இருக்கும்போது அறிவு விழிப்புல இருக்காது. அறிவு இல்லைன்னு சொல்லவில்லை, அறிவு இருக்குதான் செய்கின்றது, ஆனால் விழிப்பு நிலை கிடையாது. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் புலன்கள் அறிவை வென்றன. என்ன காரணம்? புலன் மயக்கம், அதாவது உண்மை உனக்கு தெரியாத நிலை. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அதுதான் தவம். அறிவை அறிவால் ஆராய பழகினேன், இப்ப தவத்திற்கு அதான் சொல்கின்றோம், அறிவை கொண்டு அறிவை அறிதல். சோ அறிவை கொண்டு அறிவியக்கூடிய பயிற்சி முறையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அறிவை கொண்டு நாம செய்து கொண்டே வரும்போது அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். இப்ப நம்ம தவம் செய்யணும், சாப்பிட்றது இல்லையா, தூங்குறது இல்லையா, பேசுறது இல்லையா, எல்லாம் போயிட்டு இருக்கு, எதுவுமே கடை இல்லையே. ஆனால் என்ன இங்க ஒரு விழிப்பு நிலை? அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற, எதுங்க சுத்தவழி இறைநிலை, அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் கொண்டது. இதுதான் பயிற்சி முறை. இந்த விழிப்பு பழக்கம் சொல்றேன் இல்லையா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதே இந்த பயிற்சி முறை இப்படி நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், இது அந்த பயிற்சி இதனால என்ன நன்மை, இதனால எப்படி நாம கட்டுக்குள்ளாக வர முடியும் என்பதற்கு ஓரிரு உதாரணங்கள். யானை எவ்வளவு பெரிய விலங்கு, எவ்வளவு ஆற்றல் படைத்தது, நாம அதை ஒரு பயிற்சி செய்து அதை ஒரு பழக்கப்படுத்தி சாதாரண ஒரு கம்பெனியில ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு செயின்ல போட்டு சங்கிலியில் போட்டு ஒரு தூண்லேயே அதை கட்டி வச்சிருக்கோமே, அதனுடைய வலிமைக்கு அந்த சங்கிலி ஒன்றுமே கிடையாது. சாதாரணமா இழுத்து அறுத்துருமே, ஏன் இழுக்கிறது இல்லைங்க, அதை அது போல பழக்கி வைத்திருக்கின்றோம், நீங்க இந்த சங்கிலிக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த யானையினுடைய மனதில் இந்த சங்கிலி கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உதிக்க செய்து அந்த சங்கிலிக்கு அதை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கின்றோம். ஆக இது போல இந்த புலன்கள் மயக்கத்தில் இருந்தால் கூட அதற்கு ஒரு பயிற்சி என்பதை கொடுத்து அந்த பயிற்சி மூலமாக எதுங்க உண்மை உணர்வு என்ற பயிற்சியை தந்து இதன் மூலமாக உங்க ஜீவகாந்தம் தான் செலவாகுது. ஜீவகாந்தம் செலவாகுது என்றாலும் உயிர் செலவாகுது என்றாலும் ஒன்றுதான்,
ஏன்னா உயிர் சக்தி தான் காந்தமாக மாறி செலவாகுது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்க மயக்கத்தில் வெளியே வர வேண்டும். அதற்குத்தான் பயிற்சி முறை. என்ன பயிற்சி முறை? தவங்களை ஏற்றிக்கொண்டு வரும்போது எது இறைநிலை, எது உயிர்நிலை, எது காந்தம், புலன்கள் எப்படி அமைந்தது, இயற்கை என்பது எப்படி இருக்கின்றது, அதில் என்னென்னவெல்லாம் வருகின்றது, அதனோடு இயற்கையோடு எப்படி இணக்கமாக வாழ வேண்டும் என்பதெல்லாம் பயின்று வரும்போது என்ன அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் கொண்டது. அப்ப என்ன அடுத்த நிலை? அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அதுதான் அமைதி நிலை என்பார் சாமிஜி. சோ இதற்கு முன்பாக புலன்கள் இருந்தது, அறிவு இருந்தது, ஆனால் மயக்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம், தெரியல. ஆனா இப்ப என்ன எடுத்துங்க? அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அப்ப உண்மை உணர்வு தெரியும் போதுதான் புலன்மை நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆக புலன்கள் மூலம் நிழல் முன்னாம் ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கு ஏற்ப இன்ப துன்பம் நல்கும். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். எதனோடு தொடர்பு கொண்டாலும் உடலிலே உள்ள ஜீவகாந்தத்தை தூண்டுகின்றது. அந்த தூண்டுதல் காரணமாக எவ்வளவு தூரம் நமக்குள்ளாக காந்தம் தன்மாற்றமடைந்து உயர்கின்றதோ, அளவில் உயர்கின்றதோ, அதை உணர்வாக பெறுகின்றோம். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். புலன் வழியே மனம் உணரும் அனைத்தும் காந்த கூத்து. இதுதான் உண்மை. இந்த உண்மை உணர்வு தெரியும் போது புலன்களை இயக்காமல் வாழ முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஆனால் புலன் மயக்கத்தை விடுபட வேண்டும் என்றால் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆதி காலத்திலே நிறைய புத்தகங்கள் சொன்னதாக ஒரு கருத்து, இந்த விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னு மான் இருக்கு இல்லையா, அந்த மானை பிடிப்பதற்காக அந்த வேடன் என்ன செய்வாங்கன்னா ஒரு விதமான ஒலியை எழுப்புவாங்களாம். அந்த ஒலி எழுப்பும் போது அந்த ஒலியை கேட்டு அந்த மான் மயங்கி நிற்கும். அப்ப அந்த ஒலிக்கு அந்த மான் மயங்கி நிற்கும் போது அந்த வேடன் அந்த மானை பற்றி கொள்வான். அப்ப அந்த மான் என்ன ஆயிட்டுங்க, ஒலியில் மயங்கியது. யானை இருக்கு, அந்த யானையை தனது கொட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக இன்னொரு யானை ஏற்கனவே பழக்கப்படுத்தி ஒரு யானை வைத்திருப்பாங்க, கும்கின்னு சொல்லுவோம். சோ அந்த யானையை வைத்துக் கொண்டு அந்த ஸ்பரிசம் மூலமாக, ஏன்னா அந்த ஸ்பரிசத்திற்கு அது மயங்கக்கூடிய நிலை இந்த யானை, தொடு உணர்வு. அப்போ ஒரு ஏற்கனவே பழக்கப்படுத்திய யானையை வைத்துக் கொண்டு எந்த யானை கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமோ அந்த யானை அதற்கு ஒரு ஸ்பரிசத்தை ஏற்படுத்தி அந்த மயக்கத்தில் இருக்கும்போது அந்த குழியிலே விழச் செய்து பிடித்துக் கொள்வார்களா யானை. அப்போ அந்த யானை ஸ்பரிசத்தால் மயங்கியது. பூச்சிகளை பார்த்திருக்கலாம், நிறைய பூச்சிகள். சில பூச்சிகள் எங்கே வெளிச்சம் இருக்கின்றதோ அதை சுற்றி வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரிந்த வார்த்தை, விட்டில் பூச்சி சொல்லக்கூடியது. அதனுடைய ஆயுட்காலம் மிக மிக குறைவு. அந்த வெளிச்சத்தை பார்த்து கூட அந்த மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்திலே அது வந்து விழுந்து இறந்து போகின்றன. அது வெளிச்சத்திற்கு அடிமையாக இருந்தது. புழுக்கள் பார்த்திருக்கலாம், அந்த சுவைக்காக அந்த கொக்கியில அந்த மீனை பிடிப்பதற்கெல்லாம் பார்த்திருக்கலாம். இன்னும் நீங்க தேரையும் சொல்லலாம், எல்லாமே சொல்ல முடியும். முதல்ல அந்த சுவைக்காக பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புழுக்கள் வந்து அந்த சுவையிலே மயங்கி இருக்கும் போது அது உணவாக மாறிவிடுகின்றது, இறந்து போகின்றது. வண்டுகள் பார்த்திருக்கேன், சில வண்டுகள் இந்த தாமரை போன்ற மலர்களிலே வந்து தன்னுடைய அந்த மயங்கி இருக்கும் போது, அந்த வாசனையில மயங்கி இருக்கும் போது என்னவாகும், பொதுவாக அந்த தாமரை மலர்கள் மூடிக்கொள்ளுமா. அப்போ கொஞ்சம் நேரமானதுமே மற்ற விலங்குகள் வந்து அந்த தண்ணீரை கலக்கி இந்த செடிகளை எல்லாம் பிடித்து போடும்போது அதற்குள்ளாக பூவிற்குள்ளாக அந்த வண்டுகள் வந்து இறந்து போகும். எதற்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னு, இந்த ஒவ்வொரு விலங்கும் இது போல ஒரு சின்ன உதாரணங்கள். சோ மான் இசைக்கு மயங்கி போகின்றது, ஒலி சப்தத்துக்கு மயங்கி போகின்றது, யானை ஸ்பரிசம் தொடு உணர்வுக்கு மயங்கி போகின்றது, பூச்சிகள் வெளிச்சம் ஒளிக்கு மயங்கி போகின்றது, புழுக்கள் சுவை அதற்கு மயங்கி போகின்றன, வண்டுகள் வாசனைக்கு மயங்கி போகின்றன, அதனால தன்னுடைய இழந்து போகின்றன, தன் ஆற்றில் இழந்து போகின்றன, இறந்து போகின்றன. உண்மைதான். ஆனால் இந்த பிராணிகள் தன்னுடைய சொந்த செய்கைக்காக, இது யாரையும் துன்புறுத்துவதற்காக செய்யல, யாரையுமே துன்புறுத்தி ஒன்றை அனுபவிக்கிறதுக்காக செய்யல, தன்னுடைய சொந்த செய்களுக்காகவே இந்த செயல் செய்வதனால அதுக்கு எந்த பாவமும் கிடையாது, பாவத்தை அடைவது கிடையாது. ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து புலன்களும் உண்டு அவனுக்கு, எதுங்க, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம், இந்த ஐந்துமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த புலன்மைக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பற்றின் காரணமாக சுவைக்கின்றோம், அந்த சுவைகளை மயங்கி போகின்றோம். ஒரு பாடலோ மற்ற எதோ கேட்கின்றோம், அந்த இசையை மயங்கி போகின்றோம். ஒரு வாசனை, அந்த வாசனை மயங்கி போகின்றோம். தொடு உணர்வு சொல்லவே வேண்டாம். ஆக இந்த ஐந்திலும் நாம் அந்த புலன்கள் யாருங்க, மனிதனுக்கு மட்டும்தான். இந்த ஐந்து புலன்கள் மயங்கி இருப்பதன் காரணமாக
தெரிந்திருந்தும் இதன் காரணமாக துன்பத்திற்கு ஆளாவோம் என்று தெரிந்திருந்தும் அலட்சியப்படுத்தி எத்தகைய பாவங்களையும் செய்யவும் தயாராக இருக்கிறான், தயங்குவதே கிடையாது. அங்கதான் சுவாமி அந்த உண்மையை கொண்டு வர்றார். அப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? விலங்குகள் இயற்கை சார்ந்து வாழ்வது, அதற்கு தேவையான உணவு இயற்கையில் கிடைக்கின்றது, சார்ந்து வாழ்கின்றன. ஆனால் மனிதன் புலன் கடந்து அறிவு கொண்டவன். சோ விலங்குக்கு இயற்கை சார்ந்த அறிவு, மனிதனுக்கு புலன் கடந்த அறிவு. புலன் கடந்த அறிவு சொல்லி பார்க்கும் போது இந்த அழுத்த ஒளி ஒளி சுவை மன சொல்லப்பட்ட ஐந்து புலன்கள் எதன் வழியாக? மெய்வாய் கண்மூக்கு வழியாக செலவாகின்றது. அப்ப எது செலவாகின்றது? காந்தம் செலவாகின்றது. காந்தம் எப்படி உருவாகின்றது? உயிர் சக்தி மூலம் உருவாகின்றது. அப்ப உயிர் சக்தி இழந்து ஒன்றை அனுபவிக்கின்றோம், எங்கே அளவு மீறுகின்றதோ துன்பமாக மாறி போகின்றது என்ற உண்மை மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மை உணர்வு பெறும்போது புலன் மயக்கம் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். இதுதான் சொன்ன சாமிஜ். அப்ப புலன் மயக்கம் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மட்டும்தான், விலங்குகள் கிடையாது, அது இயற்கை சார்ந்து வாழ்வது. ஆனா இதுங்க நாம் சொல்லப்பட்ட அந்த மான ஒலிக்கோ அல்லது யானை ஸ்பரிசத்துக்கோ அடங்கி போகுது அப்படின்னா அது இயற்கை, அதனால அது யாரும் துன்புறுத்துவது கிடையாது. ஆனால் மனிதன் எப்படி செய்கின்றான்? தன்னுடைய சுயநலத்திற்காக பிறரை வருத்தி தானும் துன்பத்திற்கு ஆளாகி பிறரும் துன்புறுத்துகின்றான். இது மாற வேண்டும். அதற்குத்தான் அந்த உண்மை உணர்வு. ஆக இந்த ஒரு உணர்வு தெரியும் போது இது நான் யார் சொல்லி தரக்கூடியதுங்க? இந்த ஆசிரியர் பெருமக்கள் குரு ஆச்சாரியார் மூன்று வார்த்தை சொல்வார்கள். ஆசிரியன், குரு, ஆச்சாரியார் அல்லது ஆசான் என்று சொல்வார்கள். இதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. பட் பொதுவாக மனதிற்குள்ளாக ஒரு பிடிமான ஏற்படக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியன் என்று சொல்லக்கூடியவன் குற்றம் களைபவன். யாரேனும் தவறு செய்தால் இது தவறு என்று சுட்டி காண்பித்து குற்றத்தை களைபவன், போக்குபவன், நீக்குபவன் ஆசிரியன். ஏதோ தப்பு பண்ணட்டும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது சரியில்லை என்று சொல்லி அதை சரி செய்யக்கூடியவன் ஆசிரியர். குரு என்று பார்த்தோம் என்றால் நம்மிடம் உள்ள அஞ்ஞானம், ஒரு இருள் என்று சொல்வார்கள், அது இது ஞானத்தில் வரக்கூடிய வார்த்தை. ஆக நம்மிடம் உள்ள இருளை, ஒரு மனிதனிடம் உள்ள இருளை போக்கக்கூடிய என்ன இருளுங்க? அஞ்ஞானம் என்பதுங்க, புரிந்து கொள்ளாமை, மயக்க நிலை, புலன் மயக்கம் எந்த ஒன்று சொல்லலாம். அப்படி பார்க்கும் போது அந்த புலன்மை விடுபட வேண்டும் என்றால் ஒரு குரு என்ன செய்யறாருங்க? இந்த உண்மை உணர்வு என்பதை உணர்த்தி இது மயக்க வாழ்வு, இதுல இருந்து வெளியே வாங்க. அப்ப இது வந்து வெளியே வர வேண்டும் என்றால் எது புலன்கள், எது ஐந்து பொறிகள், என்ன தன்மாற்றம் அடைகின்றது, அந்த காந்தம் எப்படி உடம்புக்குள்ள உருவாகின்றது என்பதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தரக்கூடியவர் குரு. சோ ஆசிரியன் குற்றம் களைபவர், குரு அஞ்ஞானத்தை போக்கி அந்த இருள் என்பை போக்கி விளக்கேற்றி வைப்பவர், குரு இருளை போக்கி விளக்கேற்றுபவர். ஆசான் அல்லது ஆச்சாரியர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிறரை தன்னிலைக்கு உயர்த்தக்கூடியவர்கள், வழிகாட்டிகள். சோ பிறரை வந்து தன்னிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றால் குற்றம் களைய வேண்டும், அவர் இருளை போக்க வேண்டும், அவருக்கு ஞானம் தந்து தன்னிலைக்கு உயர்த்த வேண்டும். இந்த மூன்றும் இணைந்த ஒரு ஆற்றல் ஆன்மாதான் நம்முடைய குருபிரானவர்கள். சோ எதற்காக நாம் தவறு செய்கின்றோம்? பழைய பழக்க பதிவுகள் அல்லது சஞ்சித கர்மம், இதெல்லாம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றது. விலங்கினை பற்றி நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப விலங்கிற்கு நம்ம வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்மிடம் உள்ள குறைகளே என்ன காரணம், அதற்கு எப்படி போகக்கூடியது அந்த ஆசிரியர் என்ற முறையிலே. சோ அதுக்கு மேலாக எனக்குள்ளாக அந்த புலன் மயக்கத்தை எப்படி விடுபட வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய புலன்கள் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் உயிர்சக்தி எழுந்து போகின்றேன். ஐந்து புலன்கள் மூலம் என்னுடைய உயிர்கள் எழுந்து போகின்றது, என் உண்மை தெரிந்து கொள்ளாமல் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக அது மாற வேண்டும். அந்த இடத்துல குருவாக வருகின்றார். சோ பிறரை நம்மை போலவே எல்லோரையும் ஒரு ஞான ஆசிரியர் என்ற முறையிலே அவர் நிலைக்கு உயர்த்தி அவருடைய சபையில போறீங்கன்னு சொல்வார், அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, பிரம்மஞானிகளே என்ற குறிப்பிட இப்படிதான் சொல்லி அவர் சொல்வார். நமக்கு கூச்சமா இருக்கும், உண்மையா கூச்சமா இருக்கும். சோ அவர் நிலைக்கு நம்ம உயர்த்தி ஆசிரியர் பெருமக்களே, பிரம்மஞானிகளே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்கள் சொல்லும் போது என்ன செய்யாருங்க? தன் அவர் நிலைக்கு தன்னை உயர்த்துகின்றார். அங்கே ஆசிரியர் ஆசானாக வருகின்றார். ஆக ஆசிரியன், குரு, ஆசான் என்ற மூன்று நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா நம்முடைய சுவாமிஜி அவர்கள். சோ அவர் சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போதுதான் இந்த காந்தம் தன்மாற்றம் அடைந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக வெளியேறும் போது ஒரு நிலை, அதுவே பால் உறவில பார்க்கும் போது அந்த உயிர் சக்தி தன்மாற்றம் அடையாமல் நேரடியாக செலவாகின்றது.
இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அளவு முறையோடு வாழும் போது எதனோடு தொடர்பு கொண்டாலும் அளவு முறை மீறாமல் பார்த்துக் கொள்ளும் போது என்னவாகின்றதுங்க, அந்த உணவு தெரியும் உண்மை உணவு தெரிந்து கொள்ளும் போது புலன்மைக்கு தான் உருவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதெல்லாம் புலன்மயக்கம் இருக்கின்றதோ அப்பொழுது நிச்சயமாக நாம் நமக்குள்ளாக அடைக்கப் போவது கிடையாது. ஆக அது மாற வேண்டும் என்றால் நமக்குள்ளாக அந்த மயக்கம் தெளிய வேண்டும். ஸோ அந்த மயக்கம் தெளியும் போது நாம் நமக்குள்ளாக அந்த ஒரு கருத்தில் நமக்குள்ளாக உள்வாங்கி கொள்ளும் போது என்னவாகும் அப்படின்னா, இந்த எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ, எங்கே மயக்கம் ஏற்படுகின்றது, என்ன காரணங்களும் தெரிந்து கொண்டு வாழும் போது அதுதான் உண்மை உணர்வு சொல்லக்கூடியது. அப்போ இயல்பாக நம்மால் சிறப்பாக வாழ முடியும். அதற்குத்தான் பயிற்சி முறை. அப்ப இந்த பயிற்சி முறை என்பது எப்படி நாம பழகிறோம், எப்படி செய்யணும் அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நீங்க இந்த யானை வந்து சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறத பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்ப நாம சைக்கிள் கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம், யாரோ நமக்கு உதவி பண்ணி மேல தூக்கி உட்கார வச்சு இல்ல பிடிச்சுக்கிட்டு இப்படிதான் நம்ம சைக்கிள் கத்துக்கும். அப்ப யானை எப்படி சைக்கிள் கத்துக்கும், அது எப்படி தெரியும், எப்படி தூக்கி உட்கார வைக்கிற சைக்கிள்ல, அது எப்படி பழக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி முறை அது. ஒரு அந்த யானை பாகன் அந்த ட்ரெயினர் சொல்லுவாங்க, பயிற்சி தரப்பு என்ன செய்வாங்க, யானையை நிறுத்திடுவாங்க, பக்கத்துல சைக்கிளை வச்சிருவாங்க. இவர் என்ன செய்வார்னா, நின்று கொண்டு அந்த சைக்கிளை தொடுவார், சைக்கிளை தொடுவார். ஒரு 5 முறை 10 முறை சைக்கிளை கைகளை தொட்டார் அப்படின்னா அந்த யானை என்ன செய்யும், தும்பிக்கையால சைக்கிளை தொடுமா. இது ஒரு கொஞ்ச நாள் அந்த பயிற்சி நடக்கும், இவர் சைக்கிளை தொடுவாரு அது யானை தொடும். இப்ப இந்த பயிற்சி முறை செய்யும் போது ஒருத்தர் நிக்க வச்சு அந்த சைக்கிளை தொட செய்யறாரு இல்லையா, இன்னொரு ட்ரெயினர் அவர் என்ன செய்வார்னா, ஒரு தம்பி அந்த சைக்கிளை தொடும் போது அவருக்கு ஒரு சாக்லேட் தருவார். இந்த யானை தும்பிக்கு அந்த சைக்கிளை தொடும் போது அந்த யானைக்கு ஒரு உணவு தருவாரா அந்த ட்ரெயினர் பழக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து அந்த சைக்கிள்ல காலை எடுத்து அந்த பெடல் மேல வைக்குமா, இதை பார்த்து கொண்டு இந்த யானையும் தன்னுடைய காலை எடுத்து அந்த பெடல் மேல வைக்குமா. அப்போ அந்த சைக்கிள் மேல அந்த தம்பி பெடல் மேல கைய காலை வைக்கும் போது அதுக்கு எதுன்னு ஒரு உணவு தருவார், ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு உணவு எதுவும் தருவார் சாப்பிடுவதற்கு. இதை யானை பார்த்து கொண்டே இருக்குமா, ஓஹோ அப்போ சைக்கிள் பெடல் மேல காலை வச்சா நமக்கும் உணவு கிடைக்கும் என்று இதுவும் காலை தூக்கி சைக்கிள் பெடல் மேல வைக்குமா, உடனே அதுக்கு ஒரு உணவு தருவார். இதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க, பல நாட்கள் கூட ஒரு பழக்கமா இருக்கு. ஸோ இப்படித்தான் பயிற்சி செய்வார்களாம். அப்போ ஒவ்வொன்றாக பயிற்சி செய்து 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 அந்த மனிதன் எப்படி அந்த சைக்கிளை வந்து கையாளுகின்றானோ அதை அந்த யானையுடைய மனதிலே புகுத்தி, ஓஹோ இது போல் நடந்து கொண்டால் நமக்கு வந்து உணவு நிறைய கிடைக்கும் என்ற ஒரு உண்மை அதற்குள்ளாக உணர்த்தி, அந்த ஒரு உண்மையினை செய்து அதை உணர்ச்சியது, அதன் பிறகு பழக பழகத்தான் அது வந்து யாரை சைக்கிளை ஓட்டிக்கிறது செய்வாங்களாம். இது எத்தனை நாள் ஆகுங்க சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நாம புலன்மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மெய்வாய் கண்மூக்கு செவில காலங்காலமாக உடைய மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் சரியா வராது. இந்த மாதிரி பயிற்சி செய்ய என்ன செய்யணும் சுவாமிஜிங்க, நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணுங்க, ஆக்கினை செய்யுங்க, துரியம் செய்யுங்க. என்னவாகும், படிப்படியாக ஆக்கினை செய்யும் போது ஆக்காமிய கர்மங்கள் தூய்மையாகும், நம்முடைய மனமானது புலன்மயக்கத்துல இருக்காது, விடுபட ஆரம்பிக்கின்றோம். அப்போ அப்படி வரும்போது கூட சேர்த்து அப்படி தத்துவம் சொல்லிக்கிட்டே வரா சுவாமிஜி, எது புலன்மயக்கம், என்ன ஆகுது, உடம்புக்குள்ள என்ன காந்தம் ஏற்படுகின்றது, அந்த காந்த உற்பத்திக்கு எது மூலமாக இருக்கு என்று படிப்படியாக சொல்லி வரும்போது, எதுங்க தவம் அதனோடு சேர்ந்து தத்துவ விளக்கம் கேட்டுக்கொண்டே வரும்போது, பழக 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 எப்படி அந்த யானையின் மனதிலே இதை தொடும்போது எனக்கு ஒரு உணவு கிடைக்கிறது உண்மை தருகின்றதோ, இங்க என்ன செய்ய சுவாமிஜி, பயிற்சி கொடுத்து 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 நம்மை பண்படுத்தும் போது மனதிற்குள்ளாக ஒரு அமைதியை கொண்டு வருகின்றார். என்ன அற்புதமான அணுகுமுறை சுவாமிஜி. ஆக அந்த அணுகுமுறை வரும்போது காலம் காலமா ஒரு நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அப்ப இப்படி வரும்போது இன்னும் நிறைவாக இருக்கே, அமைதியாக இருக்கே, மகிழ்ச்சியா இருக்குன்னு அந்த மகிழ்ச்சி நாம் நமக்குள் உணர வைக்கின்றார் சுவாமிஜி. அணிந்து பாருங்க எப்படிப்பட்ட குருவை நம்ம கிடைத்திருக்கின்றோம். ஆக அந்த உணர்வு நமக்குள்ள கிடைக்கும் போது தெளிவு, அதற்கடுத்து துணிவு. சோ இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொண்டு எந்த முடிவெடுக்க வேண்டுமானால் இது வேண்டாம் என்று நிச்சயமாக, அதாவது சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவெடுக்கூடிய தன்மை அந்த துணிவு நமக்குள்ள கொண்டு வருகின்றார் சுவாமிஜி. அந்த தெளிவு எப்படி வந்ததுங்க, புலன்மைக்கு விடுபட வேண்டும் உண்மை உணர்வு. அப்படி விடுபட்டு வந்த பின்பு எது புலன்கள் மூலமாக புலன்களை இயங்குகின்றது, உடலில் உள்ள ஜீவகாந்தம். அப்ப அது எப்படி நாம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், பயிற்சியின் மூலமாக. என்ன பயிற்சி முறையில், தவம். சோ தவத்தோடு சேர்ந்து அகத்தாய்வு, எனக்குள்ள என்னென்ன குறைகள் நிறைகள், எங்கே தவறு செய்கின்றேன், எங்கே தடமாறுகின்றேன் என்று போதித்து படிப்படியாக மனதை பண்படுத்தும் போது என்ன ஆயிட்டுங்க, உண்மை உணர்வு தெரிந்து கொள்கின்றோம், புலன்மைக்கு தன்மை உழுவித்துக் கொள்கின்றோம்.
சோ அந்த ஐந்து புலன்கள் மூலமாக அந்த அந்த ஒரு நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகுது உண்மை தெரிந்து கொள்ளும் போது எதுங்க உந்த உந்த புருமயத்து ஊறி வரும் எதுங்க குண்டலி சக்தி என்று சொல்லக்கூடியது. அப்படி வரும்போதுதான் இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது, அந்த பொறிப்பொருள் கூடுதலுக்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமா எப்படி இருக்கின்றது, அப்ப இந்த புத்தி நுட்பமா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், புலன்மயக்கத்தை விட்டு விடுபட வர வேண்டும் என்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எதனோடு தொடர்பு கொண்டாலும் அதிலிருந்து எந்த ஒரு தம்பி வரதில்லை, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை எனது உடலிலே உள்ள காந்தத்தை எழுச்சி பெற செய்து ஒன்றை அனுபவிக்கின்றோம். அப்ப மறுபடியும் பாருங்க, புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருள் பொருட்களிலே இருந்து எவருக்கும் வருவதில்லை இல்லை. புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவருக்கும் வருவதில்லை இல்லை. புலன் தொடர்பு கொள்பொருட்கள் தோற்றம் தன்மைக்கு ஏற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். எதனோடு தொடர்பு கொண்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய தன்மை, ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறாங்க இல்ல ஒரு வாசனை திரவியம் இருக்கு, சோ அதோடு தொடர்பு கொள்ளும் போது உணர்கின்றோம் எனக்குள்ளாக ஏற்கனவே அந்த பதிவு இருந்தால்தான் உணர முடியும். அப்ப எனக்குள்ளாக பார்ப்பது பேசுவது கேட்பது எல்லாவற்றையும் எனக்குள்ளாக ஈர்த்து பதித்துக் கொள்வது யாருங்க இறைநிலை. தேவையான போது பிரதிபலிப்பது யாருங்க இறையாற்றல். ஆக அறிவாக என்னுள்ளே அமர்ந்தியங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை புலனைந்தின் பொறியைந்தின் இயக்கலை மூலம் புலனைந்தின் பொறியைந்தின் இயக்கலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்து விட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையே அதன் விளைவை நீயேதர் கருமையத்தை இழுத்து நுண்மையாக்கி இருக்கு ஈப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்பத் தொன்மாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். என்ன அருமையான வார்த்தைகள். ஆக எல்லாமே நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எப்படி உணர்ந்து கொள்கின்றோமோ அதற்கு ஏற்றவரை வாழ்க்கை முறை மேம்படுத்திக் கொள்ள முடியும். புலன் தொடர்பு கொள்பொருட்கள் தோற்றம் தன்மைக்கு ஏற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். புலன் மூலம் நிழல் மின்னாம் ஜீவகாந்த மாற்றம் அதான் காந்த தன்மாற்றம். பொருந்தும் கணக்குக்கு ஏற்ப இன்பத் துன்பம் நல்கும். நினைப்படுத்திக் கொள்ளுங்க, உடலிலே உள்ள ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைந்துதான் எதுவாக அழுத்தமாக ஒலியாக ஒளியாக சுவையாக மனமாக ஒன்றை அனுபவிக்கின்றோம். பால் உணர்விலே தன்மாற்றம் அடைவது கிடையாது, உயிர் சக்தி நேரடியாக செலவாகின்றது, அதனால்தான் மோகம் அதிகமாக உள்ளது. ஆக புலன் மூலம் நிழல் முன்னாம் ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கு ஏற்ப இன்ப துன்பம் நல்கும். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். சுவைனா சுவை, கசப்புனா கசப்பு, எதோடு தொடர்பு கொள்கின்றோம் அது உடலிலே விட்டு தூண்டி விடுகின்றது. புலன் வழியே மனம் உணரும் அனைத்தும் காந்த கூத்து எல்லாம் இதுதான் உண்மை உணர்வு. எதுங்க உடலிலே ஒரு ஜீவகாந்த தன்மாற்றம் தான் உண்மை உணர்வு. இது தெரியாமல் புலன்மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்கின்றோம், நாமும் வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்கின்றோம், நம்மை சுற்றி உலகும் அது அந்த ஒரு துன்பத்தை கொடுத்து விடுகின்றோம். இது மாற வேண்டும் போது பயிற்சி என்பது வேண்டும். அந்த பயிற்சி தான் நாம இப்பொழுது பின்பற்றி வரக்கூடிய இந்த எளிய முறை குண்டலினி யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.